ஹை கைஸ், வெல்கம் டு தமிழ் டியூபர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டே த்ரீக்கான அந்த ஃபாக்ஸ் ட்ரெஷர் பாக்ஸ் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். சரி, ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மெயின்டெனன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்த உடனே எடுத்துருங்க, இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் முடிஞ்சக்கப்புறம் தான் வந்து எடுக்க முடியும். ஸோ மெயின்டெனன்ஸ் பற்றி வந்து பார்த்திங்கன்னா தனியாக கொஞ்ச நேரத்தில் வந்து வீடியோ போடுறேன். சரி, ஓகே, பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ட்ரெஷர் எங்கே இருக்குது அப்படிங்க பார்த்தலாம். ஸோ இதாக பார்த்தீங்கன்னா மேப்பு. ஸோ மேப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபாக்ஸ் சிம்பிள் கொடுத்துருக்காங்க, அந்த இடத்துல தான் வந்து ட்ரெஷர் இருக்குது. சரி, ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஷர் எங்கே இருக்குது அப்படிங்கிறது போய் நம்ம வந்து எடுத்துடலாம். ஓகே கைஸ், இன்றைக்கான ட்ரெஷர் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அந்த பிளான்டேஷனில் தான் இருக்குது. ஸோ அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து போய் காட்டுறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பிமாசைக்கில் இறங்கிட்டே கொஞ்சம் லூட்லாம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு. ஏன்னா டப்புனே வேணால் அது வந்து கில் பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து கவர் பண்ணுறதுக்கு கூட க்ளோவால் இருக்காது. சரி, ஓகே, அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கான ட்ரெஷர் வந்து ரொம்ப வெட்ட வெளியில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் போனீங்க அப்படின்னா எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒன்றும் கிடையாது, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க்டு மேட்ச் போடுங்க. ஏன்னா வந்து கிளாசிக் மேட்ச் போட்டிங்க அப்படின்னா நான் வந்து ஓகே பாட் மேட்ச் ஏதாவது வரும் அப்படின்னு நினச்சேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ட்ரெஷர் எடுக்கிறதுக்காக வந்து இந்த கிளாசிக் தான் வந்து போடுறாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க்டோட கொடூரமான பிளேயர்ஸ்லாம் வராங்க. ஸோ நீங்கள் கிளாசிக் போகிறதா இருந்தால் அப்படின்னா நீங்கள் வந்து டுவோ இல்லாட்டி ஸ்குவாட் போடுங்க. சோலோ போட்டிங்க அப்படின்னா அதே ஒரு ஸ்குவாட் மேட்ச் மாதிரி தெரியும். அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 பேர் நின்றுருப்பாங்க. ஸோ இதே நீங்கள் ரேங்க்டு போட்டிங்க அப்படின்னா, ஸோ ரேங்கில் வந்து எல்லாருமே வந்து மோஸ்ட்லி இந்த ரேங்க் புஷ் பண்ண தான் வருவாங்க. ஸோ பிளான்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கு யாரும் இறங்க மாட்டாங்க. ஸோ எவனாவது 1-2 பேர் தான் வந்து இந்த மாதிரி ட்ரெஷர் எடுக்கிறதுக்கு வருவான். அதுவும் நேற்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பள்ளமான ஏரியாவாக இருந்துச்சு, அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஓரத்தில் இருந்துச்சு. பட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெட்ட வெளியாக இருக்குது, நிறைய பேர் வந்து அடிச்சிட்றாங்க. ஸோ கிளாசிக் போட்டிங்க அப்படின்னா உங்களால் சத்தியமாக வந்து எடுக்க முடியாது, அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க்டு போடுங்க, கண்டிப்பாக எவனுமே வரமாட்டான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தன் தான் வந்தால் அவனையும் பார்த்தீங்கன்னா கில் பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ நான் கிளாசிக்கில் தான் எடுப்பேன், ஸோ நான் ஹீரோயிக்கில் இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கன்னெல்லாம் எடுத்துகிட்டு பொறுமையாக தான் எடுக்க முடியும், இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா போட்டுருவாங்க. அது முக்கியமாக எவனாவது ஃப்ரெண்டாகிறான் அப்படின்னா தயவு செஞ்சு ஆயிடாதீங்க, ஏன்னா வந்து ஃப்ரெண்டாகிறான் அது மாதிரி நிறைய பேர் போட்டாங்க என்ன. ஸோ நீங்கள் மேப்பில் லேண்ட் ஆன உடனே ஃப்ரெண்ட் ஆனால் அப்படின்னா நீங்கள் வந்து நீங்களும் ஃப்ரெண்ட் ஆயிருங்க. அதே பார்த்தீங்கன்னா அவன் நீங்கள் அவனை ஃபுல் டேமேஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவன் வந்து வேறு வழி இல்லாமல் ஃப்ரெண்ட் ஆனால் தயவு செஞ்சு ஆயிடாதீங்க. நானும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் ஆகி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டப்புன்னு என்ன கண் வச்சு போட்டான். ஸோ அந்த மாதிரி ரெண்டு தடவை ஏமாந்துட்டேன். ஸோ நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த தப்பை பண்ணாதீங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து ட்ரெஷர் இருக்குது. ஸோ ரொம்ப வெட்ட வழியாக இருக்குது. ஓகே, எங்கடா அங்கேன்னு தேடிட்டு இருந்தே பார்த்தீங்கன்னா சம்மான் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வேலை வந்து ஃபாக்ஸ் ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இந்த ஃபாக்ஸ் பின்னாடே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி போங்க. ஸோ நீங்கள் ட்ரெஷர் இருக்க இடத்துல டேரெக்டாக நீங்கள் வந்து சம்மான் பண்ணிங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக அந்த ப்ளூ ஜோன் வரும். ஸோ கொஞ்சம் தூரம் தள்ளி பண்ணிங்கன்னா அப்படின்னா தான் இந்த ஃபாக்ஸ் வந்து ஓடும், அது எங்கே இருக்குது அப்படின்னு காமிச்சு கொடுக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் வந்துருச்சு. ஓகே, பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணிட்டேன், ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஷர் வந்துருச்சு. ஸோ எவனுமே வரல. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ட்ரெஷ் எடுக்கிறது. ஸோ நீங்கள் ரேங்க்டு போடுங்க, அப்படி கிளாசிக் தான் போடுவோன்னா நீங்கள் பார்த்திங்கன்னா கன் எடுத்துகிட்டு கடைசியாக தான் ட்ரெஷர் எடுக்க முடியும். சரி, ஓகே, ஒரு வழியாக பார்த்திங்கன்னா டே த்ரீக்கான ட்ரெஷரை வந்து எடுத்தாச்சு. ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த இடத்துல தான் ட்ரெஷர் இருக்குது, இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரெஷர் எடுத்துருங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எலைட் பாஸ்க்குள்ளே போனீங்க அப்படின்னா எனக்கு கம்ப்ளீட்டுன்னு வந்துருச்சு. ஸோ நீங்களும் ட்ரெஷர் எடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு டிக்கு விழுந்துருச்சு. ஓகே, பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஷர் வந்து வால்ட்டில் இருக்கும், என்ன கிடச்சிருக்கு அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஏதாவது மேல் ட்ரெஸ் கிடச்சா அப்படி நல்லாயிருக்குன்னு பார்த்தேன், பட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீமேலுக்கான ஷூ அப்புறம் ரெண்டு பேட்ச் கொடுத்துட்டாங்க. சரி, ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு வேளை எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ நீங்களும் போய் மறக்காமல் ட்ரெஷர் எடுத்துருங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். ஸோ கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. நம்ம சேனலில் டெய்லியும் ட்ரெஷர் லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு வீடியோ வந்துடும்.